ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைவித்ரி ஆட்ஸில் ஓப்பனிங் மெம்பர்னா என்ன பேசிக் மெம்பர்னா என்ன எஸ்டின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மை ஓப்பனிங் மெம்பர்னால் என்ன நீங்கள் மைவி த்ரீ ஆர்ட்ஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி டெய்லி ஃபைவ் ருபீஸ் ஏன் பண்ணிகிட்ருப்பீங்க அதில் வந்துட்டு நீங்கள் மினிமம் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அண்டு எஸ்சி ப்ரொமோஷன்லாம் பெனிஃபிட்லாம் அடைய முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது அந்த பெனிஃபிட்லாம் அடையணுன்னா நீங்கள் மினிமம் பேசிக் மெம்பர் ஆனால் மட்டும்தான் அந்த பெனிஃபிட்லாம் அடைய முடியும் அண்டு பார்த்தீங்க பேசிக் மெம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நானூற்றி எண்பது ரூபா மதிப்புள்ள ஃபேஸ்கர் ப்ராடக்டை முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் பேஸிக் மெம்பர் ஆகலாம் அந்த ஃபேஸ்கர் ப்ராடக்டை யாரெலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஆர்மேல் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடெக்டை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் பேசிக் மெம்பர் ஆகிக்கலாம் அண்ட் டெய்லி உங்களுக்கு ஆட்ஸ் வாலெட்டில் செவன் ருபீஸ் கிடச்சிட்ருக்கும் அதை நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அண்டு எஸ்டி ப்ரொமோஷன் பெனிஃபிட்லாம் அடைய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை அடைய முடியும் அண்டு எஸ்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வீடியோஸ் பார்த்து உங்களோட வாலெட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எஸ்சி ஆகிடுவீங்க அண்டு பேசிக் மெம்பர் ஆனாலும் எஸ்சி ஆகலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ